வெல்கம் டு ஹோம் என்டர்டைன்மெண்ட் அண்ட் வ்ளாக். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பிரெட் குலாப் ஜாமுன் ரெபடி வச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படி பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க போய் பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்து அழகாக வந்து குலாப் ஜாமுன் டெக்ஸ்சர் அப்படியே அழகாக வந்துருச்சு. எந்த இதுவுமே உடையில அழகாக வந்திருக்கு. ரொம்பவே வந்து கருக விடாமல் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் வந்து பால் வந்து நான் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே நல்லா சுண்ட விடணும். சைடில் ஓரம் எல்லாமே வந்து அந்த பாலோட ஆடை வந்து கட்டும். அதை வந்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விட்டு நம்ம கிளறி விட்டே இருக்கணும். இதுக்கு வந்து நான் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன் டேஸ்ட்டுக்கு. உங்களுக்கு வேணும்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிங்களா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைனா அடிப்பிடிக்கும். இப்போ இருங்க, அந்த சைடு ஓரம் எல்லாமே வந்து கண்டிப்பாக பால் ஆடை அந்த பால் ஏடு வந்து கட்டும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து எடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு ரபடி வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இதுக்கு சாப் பண்ணி வச்ச பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லாவே திக்காகணும். ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். வாசத்துக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரபடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த குலாப் ஜாமுன் வந்து சக்கரப்பாக வந்து போடணும். இப்போ அதுக்கு வந்து ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கப்புக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.